இந்திய நாடும் உலகெங்கிலும் இருக்கிற இந்திய மக்களாலும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் செயற்கைக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுற ஜிசாட் 1 செயற்கைக்கோளை வட்டப்பாதையில நிறுத்த முடியாம இஸ்ரோ அமைப்பு இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கல் பிரச்சனை காரணமா ஜிசாட் 1 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற ஜிஎஸ்எல்வி F10 ராக்கெட் இன்னைக்கு தோல்வியடைஞ்சிருக்கு. இந்திய நாட்டுக்கே இன்னைக்கு ஒரு சோகமான நாள்னு தான் சொல்லணும். அப்படி என்னதான் அந்த தோல்வியில நடந்துச்சு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். உலகம் முழுவதுமே இன்னைக்கு பரவலா பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பூதம் உலக நாடுகளையே வந்து அச்சுறுத்திக்கிட்டு வருது. இந்த ஜிசாட் 1 இஓஎஸ் செயற்கைக்கோள் அதிக கவனம் பெற்றதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இதனால வானத்துல இருக்கிற இந்தியாவுடைய கண் அப்படிங்கிற ஒரு பெயர்ல, அதாவது ஐ இன் த ஸ்கை அப்படின்னு இந்த செயற்கைக்கோளை அழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜிசாட் 1 இஓஎஸ் செயற்கைக்கோள் விண்ணில ஏவப்பட்டா நிலப்பரப்பு ரீதியா பல்வேறு ஆய்வுகளையும் பல்வேறு முடிவுகளையும் அந்த முடிவுகள் மூலமா பல நடவடிக்கைகளையும் எடுக்க ஏதுவாக இருக்கும்னு கருதிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த செயற்கைக்கோள் ஏவும் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த திட்டம் மட்டும் வெற்றி பெற்று இருந்துச்சு அப்படின்னா அது பல சாதனை பட்டியல்ல சேர்ந்திருக்கும். இந்த ஜிசாட் இஓஎஸ் செயற்கைக்கோள் திட்டம் தான் இந்தியாவோட 8வது கிரையோஜெனிக் என்ஜின் மூலமா ஏவப்படக்கூடிய செயற்கைக்கோள். அதோட இந்த வருடத்தின் முதல் இயற்கை வானியல் தொடர்பான இந்தியாவின் சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு பெயரையும் இது பெற்று இருக்கும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஜிசாட் 1 இஓஎஸ் செயற்கைக்கோள் திட்டம் தோல்வியில முடிஞ்சது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஜிசாட் 1 இஓஎஸ் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி F10 ராக்கெட் மூலமா இன்னைக்கு அதிகாலையில 5:45 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்துல இருந்து ஏவுனாங்க. இதெல்லாம் ஏவி இருந்தாலும் இன்னைக்கு அந்த இன்ஜின் தான் தோல்வியில முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஜிசாட் 1 செயற்கைக்கோளை ஏத்திட்டு போன ஜிஎஸ்எல்வி F10 ராக்கெட் 2:31 நிமிடத்துல முதல் ஸ்டேஜ் திட இன்ஜின் வந்து சிறப்பா இயங்கி முடிஞ்சு ப்ராப்பரா செப்பரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4:51 நிமிஷத்துல இரண்டாவது ஸ்டேஜ் இன்ஜினும் சிறப்பா இயங்கி முடிஞ்சு செப்பரேஷன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா 3வது இன்ஜின் இயங்கணும். இதுதான் கிரையோஜெனிக் இன்ஜின். 133.53 கிலோமீட்டர் உயரத்துல இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் கண்டிப்பா இயங்கி இருக்கணும். ஆனா இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் இயங்காம செயலிழந்து போச்சு. இதுக்கான காரணத்தை இஸ்ரோ அமைப்பு வந்து ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சு தெரியப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த தோல்விய ஒரு டெக்னிக்கல் குறைபாடு அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. கிரையோஜெனிக் இன்ஜின் கடைசி நேரத்துல இயங்காம போனதால உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நம்மளுடைய இந்த செயற்கைக்கோளை வட்டப்பாதையில நிலைநிறுத்த முடியாம போயிடுச்சு. பூமியிலிருந்து 249 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கா செயற்கைக்கோளை விண்ண நோக்கி அனுப்பியிருக்கணும். பொதுவா இது போன்ற செயற்கைக்கோள்களை ஜியோ சிங்கரனஸ் டிரான்ஸ்பர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ராக்கெட் வந்து நிலைநிறுத்தும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள்கள் இருக்கும் வட்டப்பாதைக்கு செயற்கைக்கோள் ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து போகும். கடைசி 2 மீட்டர் தூரத்துல மங்கல்யான் 2 எப்படி தோல்வி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி ஒரு தோல்வி இப்ப மறுபடியும் ஏற்பட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளை மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்திய மக்களையும் அவங்களோட இதயத்தை வந்து கணக்க செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஏற்பட்ட இந்த பாதிப்பு குறித்து ஆலோசனை செஞ்சிட்டு வர்றதாகவும் எங்கே தவறு நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு விரைவில் இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு நம்மளுடைய இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். மீண்டும் நம்மளுடைய இஸ்ரோ அமைப்பு இந்த திட்டத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 5 மினிட்ஸ் ஸ்பேஸ் இன் தமிழ். ஜெய்ஹிந்த்.